இந்த நாட்டிலே ஊடகங்கள் வாயிலாகத்தான் மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் ஏற்பட்டது என்றால் அதை மறுப்பதற்கில்லை. உண்மை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் சித்தரித்ததெல்லாம் ஊடகம்தான். கடந்த ஆட்சி காலத்திலே அல்லது இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்காக மிக பிழையான பொய்யான தகவல்களை சொல்லி அதிலே பல விடயங்களை சொல்ல முடியும். நாங்கள் அண்மையில் கூட டாக்டர் ஷாபி அவர்கள் முற்றுமுழுதாக அவர் குற்றச்சாட்டுகள் இருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் வைத்தியசாலையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். உண்மையிலே முழு சமூகமும் நீதியை நியாயத்தை விரும்புகின்ற அத்தனை பேரும் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். அவர் பற்றிய அவதூறுகள் மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே இனவாதத்தை பரப்பிவதன் ஊடாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்பதற்காக பெரிதான விமர்சனங்களையும் பொய்களையும் அவிழ்த்து விட்டது ஊடகங்கள் தான். வளர்ந்திருக்கின்ற நாடுகளிலே ஊடக சுதந்திரம் எப்படி இருக்கிறது? இந்த ஊடகங்களை முகாமை செய்வதற்கான கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா? அல்லது விடயங்களில் அங்கே இருக்கின்ற இறுக்கமான சட்டங்கள் என்ன என்பதை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இந்த யூனியன்கள் போராட்டக்காரர்கள் தொடர்பாக சிங்கப்பூரினுடைய நிலைப்பாடு என்ன, மலேசியாவினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லது வளர்ந்த நாடுகளினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக நாம் தேடி பார்க்க வேண்டும். ஒரு சொல்ல போனால் தேர்தல்கள் வருகிற போது ஏதாவது அவர்களுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்களா விற்பார்களா என்று தெரியாவிட்டாலும் கூட எமக்கு வாக்கு வந்தால் போதும் என்பதற்காக அடுப்பையும் ரைஸ் குக்கரையும் வழங்குகின்ற எங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை தாண்டி இந்த ஊடகத்தை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர வேண்டியதான மிகப்பெரிய தேவை இந்த நாட்டில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருவதற்காக ஜனாதிபதி சில முயற்சிகளை எடுக்கின்றார். நான் ஏற்கனவே சொன்னது போன்ற நிவர்த்தி தீர்ந்துவாக்கு, அதாவது சரியான தீர்மானமாக இருக்கும், சில வேளைகளிலே அது ஒரு ஜனப்பிரிய தீர்ந்துவாக்கு என்று சொல்லப்படுகின்ற பிரபலியமான தீர்மானமாக இருக்காது என்பதை நான் உணர்கின்றேன். இருந்தாலும் இந்த நாட்டு நலனுக்காக அவ்வாறான ஜனரஞ்சகமற்ற தீர்மானத்தை எடுக்க தயாராக இருக்கின்றேன் என்று அவர் கூறியதற்கு அமைவாக சில விடயங்களை இப்பொழுது செய்து வருகின்றார். குறிப்பாக விரைவிலே எங்களுடைய ஒலி ஒளிபரப்புத்துறை சம்பந்தமான ஒரு அதிகார சபை சம்பந்தமான ஒரு சட்ட மூலம் ஒன்று வர இருக்கின்றது. புரோட்காஸ்டிங் ரெகுலரிட்டி கமிஷன் ஒன்றை உருவாக்குவதன் ஊடாக இந்த நாட்டினுடைய ஊடகத்துறையை ஒரு இறுக்கமான ஒரு சட்டத்திற்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியை செய்கின்றார். இப்போது இந்த ஊடக சுதந்திரம் மறுக்கப்படுகிறது, பேச்சு சுதந்திரத்தை ஒடுக்க பார்க்கிறார், சர்வாதிகாரத்தனமாக ஜனாதிபதி நடக்க பார்க்கிறார் என்பதாக எல்லாம் இந்த ஜனப்பிரதியை திரிந்து என்று சொல்லப்படுகின்ற பிரபல்யமாக மக்கள் விரும்புகின்ற தீர்மானத்தை மட்டுமே அரசியல் மூலதனமாக கொண்டு அரசியல் செய்கிறவர்கள் இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறான ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிற போது அதை வைத்து அரசியல் காய் நகர்த்த தொடங்கி இருக்கின்றார்கள். உண்மையில் இந்த நாட்டினுடைய வரலாற்றை நாம் திரும்பி பார்க்கிற போதும் கடந்த ஆட்சி காலத்தை நாம் எடுத்து பார்த்தால் கூட இந்த நாட்டிலே ஊடகங்கள் வாயிலாகத்தான் மிகப்பெரிய ஒரு அழிவு இந்த நாட்டிற்கும் இந்த சமூகத்திற்கும் ஏற்பட்டது என்றால் அதை மறுப்பதற்கில்லை. உண்மை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் சித்தரித்ததெல்லாம் ஊடகம்தான். கடந்த ஆட்சி காலத்திலே அல்லது இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்காக மிக பிழையான பொய்யான தகவல்களை சொல்லி அதிலே பல விடயங்களை சொல்ல முடியும். நாங்கள் அண்மையில் கூட டாக்டர் ஷாபி அவர்கள் முற்றுமுழுதாக அவர் குற்றச்சாட்டுகள் இருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் வைத்தியசாலையில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார். உண்மையிலே முழு சமூகமும் நீதியை நியாயத்தை விரும்புகின்ற அத்தனை பேரும் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். அவர் பற்றிய அவதூறுகள் மாத்திரமல்லாமல் இந்த நாட்டிலே இனவாதத்தை பரப்பிவதன் ஊடாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்பதற்காக பெரிதான விமர்சனங்களையும் பொய்களையும் அவிழ்த்து விட்டது ஊடகங்கள் தான். எனவே ஊடகம் அப்பட்டமான ஒரு பொய்யை சொல்கிற போது அதனை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறை இல்லாத போது இந்த நாடு நிச்சயமாக இந்த ஊடகங்கள் வாயிலாக மக்கள் பிழையாக வழிநடத்தப்பட்டு அதுவே ஒரு ஜனப்பிரிய தீர்ந்துவாக மாறி மக்கள் அதன் பின்னால் செல்லக்கூடிய சாத்தியம் இருக்கிறது என்பது கடந்த கால வரலாறு, புதிதாக நாம் அறிந்து கொள்ள தேவையில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த ஊடகத்தை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வர வேண்டியதான மிகப்பெரிய தேவை இந்த நாட்டில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருவதற்காக ஜனாதிபதி சில முயற்சிகளை எடுக்கின்றார். அதில் உள்ள உள்ளடக்கங்கள், அதில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய பரிந்துரைகள் விவாதத்தின் போது நாம் அதனை செய்து கொள்ள முடியும். ஆனால் இவ்வாறான தேவையான இறுக்கமான சட்டங்களை கொண்டு வருகிற போது அதனை விமர்சிக்கின்ற ஒரு நிலையிலே இந்த நாட்டில் உள்ள ஏனையவர்கள் இருந்துவிடக் கூடாது. எனவே தயவு செய்து பொதுமக்கள், ஜனாதிபதி அவர்கள் 2048 இந்த நாட்டை அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 4 தூண்களையும் சொல்லி அதற்கான சட்டங்களை வகுக்கிற போது சில இறுக்கமான விடயங்களை கொண்டு வருகிற போது இந்த இறுக்கமான சட்டங்கள் இந்த நாட்டிற்கு தேவை என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டே ஆக வேண்டும். நாங்கள் சிங்கப்பூரை பார்க்கின்றோம், மலேசியா பற்றி பேசுகின்றோம், ஹாங்காங் பற்றி பேசுகின்றோம், அல்லது மத்திய கிழக்கு நாடுகள் பற்றி பேசுகின்றோம் என்றால் இவ்வாறு வளர்ந்திருக்கின்ற நாடுகளிலே ஊடக சுதந்திரம் எப்படி இருக்கிறது? இந்த ஊடகங்களை முகாமை செய்வதற்கான கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா? அல்லது ஏனைய விடயங்களிலே அங்கே இருக்கின்ற இறுக்கமான சட்டங்கள் என்ன என்பதை நாம் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். இந்த யூனியன்கள் போராட்டக்காரர்கள் தொடர்பாக சிங்கப்பூரினுடைய நிலைப்பாடு என்ன, மலேசியாவினுடைய நிலைப்பாடு என்ன, அல்லது வளர்ந்த நாடுகளினுடைய நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக நாம் தேடி பார்க்க வேண்டும். ஒரு நாட்டினுடைய அரச இயந்திரத்தை குறை சொல்கின்ற போலியாக விமர்சனம் செய்பவர்களுக்கு இவ்வாறு வளர்ந்த நாடுகள் என்ன வகையான சலுகைகளை வழங்குகின்றது, தண்டனைகளை வழங்குகின்றது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் இந்த நாட்டிலே உருவாக்க வேண்டிய பல சட்டங்கள் பற்றியதான ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகின்றது. சிங்கப்பூர் லீ குவான் யூ அவர்களை விடவும் ஒருவனுடைய தனிமனித சுதந்திரத்தில் கை வைத்த தலைவர் உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அவருடைய புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்கிறார், என்னை விடவும் ஒரு எச்சில் துப்பினால் அதற்கு தண்டப்பணம் கட்ட வேண்டும் என்பதாக மனித உரிமை மேல் கை வைத்த ஒரு தலைவர் இருக்க முடியாது. ஆனால் அவ்வாறான ஒரு இறுக்கமான சட்டத்தை நான் கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் இன்று சிங்கப்பூர் மிக வளர்ந்த நாடாக இருக்கின்றது என்று சொன்னார். அதே போலதான் இந்த நாட்டிலே நிச்சயமாக இறுக்கமான சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும்.
வேண்டும், நாட்டின் நன்மைக்காக அது கொண்டு வரப்பட வேண்டும். அவ்வாறு கொண்டு வரப்படப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படுகிற போது மட்டும்தான் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பது நிச்சயமான ஒரு நம்பிக்கை. அதற்கு அமைவாகத்தான் ஜனாதிபதியினுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று வெளிநாட்டிலிருந்து வருகின்ற முதலீட்டாளர்களுக்கான ஒரு சரியான ஒரு களமாக இலங்கை இல்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சொல்ல வந்தது. 1948 சுதந்திரத்திலிருந்து எல்லோரும் சொல்லி வந்தோம். ஆனால் ஜனாதிபதி இந்த குறுகிய கிரைசிஸுக்கு பின்னர் தான் முதலீட்டாளர்களை வரவேற்கத்தக்கதான புதிய புதிய மாற்றங்களை சட்ட ரீதியாக கொண்டு வருகின்றார். பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. அதே போன்று பிஓஏ என்று சொல்லப்படுகின்ற போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டிலே 54 நிறுவனங்களை ஒன்றாக இணைத்து அதனூடாக இலகுவாக முதலீட்டாளர்களை வரவேற்பதற்கான சில திட்டங்களை அவர் முன்மொழிகின்றார். இவ்வாறு இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கான விடயங்களை பார்த்து பார்த்து ஜனாதிபதி அவர்கள் செய்வதை எம்மால் புரிந்து கொள்ள முடிகிற போது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம், எதிர்த்தரப்பில் இருப்பவர்களாக இருக்கலாம், நிச்சயமாக இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினராக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று சிறிய நடுத்தர வர்க்கத்தினர் வியாபாரிகளினுடைய வளர்ச்சி தொடர்பான நல்லதொரு யோசனையை இன்று எதிர்க்கட்சியிலிருந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்காக பாராட்டு தெரிவிக்கின்றேன். இந்த சிறிய நடுத்தர வர்த்தகம் தொடர்பான விடயங்களிலே எம்முடைய நிலைப்பாடு என்ன என்பது பற்றி நாம் தெளிவடைந்தாக வேண்டி இருக்கின்றோம். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் அவர்களை பற்றி சொல்ல போனால் பங்களாதேஷை சேர்ந்தவர். இந்த சிறிய நடுத்தர வர்க்கத்தினருடைய பொருளாதார அபிவிருத்தியில் தான் வளர்ச்சி தங்கியிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக அவர் நம்பினார். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த மைக்ரோ பினான்சிங் என்று சொல்லப்படுகின்ற விடயத்தினூடாக கிராமீன் வங்கிகள் உருவாக்கப்பட்ட போதுதான் அமெரிக்கா போன்ற வளர்முக நாடுகள் கூட இவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியாக பின்னடைவான அல்லது மிக நடுத்தர சிறிய வியாபாரம் செய்யக்கூடிய ஏழை மக்கள் இருக்கிறார்கள் என்பதை கூட அறிந்து கொண்டார்கள். எனவே அந்த கிராமிய வங்கி திட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பல நாடுகளுக்கு கொடுத்தது. அதுபோல இன்று சிறிய நடுத்தர வர்க்கத்தினருடைய வளர்ச்சிக்காக என்ஜிஓக்களாக இருக்கலாம், ஐஎன்ஜிஓக்களாக இருக்கலாம், ஏனைய நிறுவனங்கள் தனிப்பட்ட நபர்களினுடைய உதவிகள் கிடைக்கிற போது ஒரு அரசு நிறுவனமாக நாம் அமைச்சுகளை வைத்திருக்கின்றோம். அமைச்சிலே ராஜாங்க அமைச்சு, அமைச்சு என்று பல அமைச்சுகளை வைத்திருக்கின்றோம். இந்த அமைச்சுகளுக்கு கூட சிறிய நடுத்தர வர்த்தகத்தை மேற்கொள்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக நாம் என்ன செய்திருக்கின்றோம். சொல்ல போனால் தேர்தல்கள் வருகிற போது ஏதாவது அவர்களுக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்களா விற்பார்களா என்று தெரியாவிட்டாலும் கூட எமக்கு வாக்கு வந்தால் போதும் என்பதற்காக அடுப்பையும் ரைஸ் குக்கரையும் வழங்குகின்ற எங்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தை தாண்டி குறிப்பிட்ட இந்த அமைச்சுக்களை வைத்துக் கொண்டு இந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் மேம்படுத்தி அடுத்த கட்டத்திற்கு அவர் செல்வதற்கான என்ன திட்டங்களை நாம் கொண்டிருக்கின்றோம். முகமது யூனிஸ் போன்ற நோபல் பரிசு பெற்ற இந்த பொருளாதார வல்லுநர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன, எம்முடைய அமைச்சுகள் என்ன திட்டங்களை கொண்டிருக்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. எனவே சிறந்த கொள்கை வகுப்பாக்கங்கள் இங்கே முன்வைக்கப்பட வேண்டும். இன்று நல்லதொரு யோசனை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இருதரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் பல வாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறல்லாமல் இந்த குறித்த அமைச்சர்கள் இது தொடர்பாக சிறிய நடுத்தர வர்த்தகத்தை மேற்கொள்கின்ற மக்களினுடைய வாழ்வாதார விருத்திக்கான ஓபன் கூட்டங்களை நீங்கள் நடத்த வேண்டும், அதில் எதிர்த்தரப்புக்கும் அழைப்பு விடுங்கள், யோசனைகளை முன்வைப்பதற்கான காலக்கெடுவை கொடுங்கள். ஒன்று பாராளுமன்றத்துக்குள் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து வரட்டும், அல்லது வெளியிலே இவ்வாறான விடயங்களை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்ற சில தனியார் என்ஜிஓ அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களிடமிருந்து சில யோசனைகள் வரலாம். அவ்வாறான சிறந்த யோசனைகளை முன்வைத்து சிறிய நடுத்தர வர்க்கத்தாருடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு இந்த குறித்த அமைச்சுகள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.